பசியோடு வந்து சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சூப்பரான சாப்பாடுனே சொல்லலாம். மட்டன் குழம்பு போட்டு சாதம் நல்லா சூப்பராக சூடாக செமையாக இருக்கு. மத்தியானம் 12 மணிக்கு வந்து 4 மணி வரைக்கும் சாப்பாடு இருக்கும். மீன் மட்டன் சைவம் வத்த குழம்பு ஆம்லேட்டு ரசம் மோர் தம்பி அத்தை வந்து நம்ம வந்து திருநெல்வேலியோட இந்த ஒரு டூர்லாம் முடிச்சுட்டு திருநெல்வேலி நிறைய இடங்களுக்குலாம் போன அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கநேரியில் அந்த தாலுகா ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு ஒன்றா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் 40 வருஷமாக இருக்குது, நல்ல கூட்டமாகவே இருந்துச்சு. ஸோ இவங்ககிட்ட வந்தோடனே மட்டன் சாப்பாடு வாங்கி இது வந்து மட்டன் பீசஸ் நிறையா போட்டு சாதம் போட்டு இது வந்து மட்டன் சாப்பாடு, அது கூட கூட்டு பொரியல் எல்லாமே கொடுக்குறாங்க. அண்ட் அந்த மீனுமே கொடுக்குறாங்க, ஒரு 2-3 பீஸ் கொடுக்குறாங்க. அது வந்து 20 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மீன் பார்த்திங்கன்னா ஒரு 3 பீஸ் இருக்குது, இந்த 3 பீஸ் மீன். ஸோ மட்டன் நம்ம சாப்பாடு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. வீட்டில் வச்ச மாதிரி தான் இருக்குது, நல்லா மனமாக இருக்குது. நீ வந்து வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் ஆள் கிடையாது நம்மளுக்கு, நம்மளே வந்து நம்மளே வீடியோ எடுத்துக்கிறோம், ஓனாகவே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா எல்லாருக்குமே பசிக்கிறனால எல்லாம் கப்பு கப்புன்னு உட்காந்துக்கிறோம். அருமையாக இருக்கு, உண்மையாக சூப்பராக இருக்கு. அட்டகாசமான மட்டன் குழம்பு. நீங்கள் இந்த மாதிரி திருச்செந்தூர்லாம் போயிட்டு இந்த மாதிரி ஒரு டூர்லாம் முடிச்சுட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஹோட்டலுக்கு வாங்க. நான் லொக்கேஷனை வந்து பின் பண்ணுறேன். பசியோடு வந்து சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சூப்பரான சாப்பாடுனே சொல்லலாம். மட்டன் குழம்பு போட்டு சாதம் நல்லா சூப்பராக சூடாக செமையாக இருக்குது. மட்டன்லாம் செமையாக குக்காக இருக்குது. இது வந்து 150 ருபீஸ் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம டீம் எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சோம். நம்ம வந்து அந்த பக்கத்தில் ஒரு டேபிளில் வச்சு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அங்கேயும் கூட்டம் வந்துருச்சு, நல்ல ரசியலாக சொல்கிறேன். எவ்வளோ பெரிய ஹோட்டல்ஸ் நம்ம சாப்பிட்ருக்கோம். இந்த டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குது. அந்த மட்டன் குழம்பு நல்லா காரசாரமாக வீட்டில் வைக்கிற மாதிரியே. அண்ட் அதுலேயும் பார்த்திங்கன்னா மெயினாக உருளைக்கிழங்குலாம் போட்டு பண்ணியிருக்காங்க. அது உருளைக்கிழங்குலாம் மேட்டர் போட்டிருக்காங்க. அதெல்லாம் செம்மையாக இருக்குது பார்க்குறக்கு, டேஸ்ட்லாம் செம. அண்ட் அது கூட ஊறுகாய் வச்சுருக்காங்க. இது வந்து மீல்ஸ் தானே, ஆ செமங்க. ஓ அதான் சமையல் நல்லா இருக்குக்கா. எங்களுக்கு அங்கே ஒரு ஊரில் சொன்னாங்க, ஒரு ஆட்டோ டிரைவர் சொன்னார், நீங்கள் அங்கே போங்க, அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அதனால தான் இங்கே வந்தோம் நாங்கள். ஸோ நார்மலாக வந்து இவங்களோட ஹோட்டலில் 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வந்து உங்களுக்கு மீல்ஸ் அவைலபிளாக இருக்கும். மீன் சாப்பாடு, அப்புறம் மட்டன் சாப்பாடு, அப்புறம் சைவ சாப்பாடும் இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. கூட்டு பொரியல், ரசம் மோர், வத்த குழம்பு எல்லாமே இருக்கும். நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு வரீங்க, யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்களா டீமில், நாங்கள் வந்து சைவம் அசைவம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு இருப்பாங்களா, அவங்களையும் இங்கே கூட்டு வந்து தாராளமாக நீங்கள் வச்சு செஞ்சுக்கலாம். எவ்வளோ வேணாலும் குழம்பு வாங்கிக்கலாம். அவங்க பெரிய அளவுலாம் வந்து வீட்டு சமையல் தான், அவங்களுக்கு ஆள்லாம் வேலைக்கெல்லாம் ஆள் போடல, ஃபுல்லாகவே வீட்டு சமையல் தான் பண்ணுறாங்க. நல்ல ரஷ்ஷு, நல்ல ஒரு சின்ன ஹோட்டல் தான், பட் ஒரு நேரம் வந்து ஒரு 20 பேர்கிட்ட உட்காரலாம், நல்லாவே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. இது என்ன மீன்கா? மீன் இருந்தால் 2 பீஸ் போடணும். சூப்பர். ஸோ எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா மட்டன் சாப்பாடு வந்து 150 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. அண்டு மீன் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா 120 ருபீஸ், அதில் பொறிச்ச மீனும் கொடுத்துருவாங்க அண்ட் மீன் இது கொடுத்துருவாங்க. ஸோ இவங்ககிட்ட வந்து நாங்கள் மட்டன் சாப்பாடு தான் வாங்கினோம். வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருந்தது, சுட சுட செம்மையாக இருந்துச்சு. அந்த டேஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு கூட்டம் இங்கே வந்து நல்லா சாப்பிட்டுருக்காங்க, மக்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க இவங்களோட டேஸ்ட்டை. இவங்களே இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இதில் வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வேறு யாரையெல்லாம் ஆள்லாம் போட்டு அவங்க பண்ணல. ஸோ அவங்க வந்து லிமிட்டடான ஃபுட்டு தான் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இவங்க மீன் குழம்பு கொடுத்தாங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படி. நாங்கள் மட்டன் சாப்பாடு வாங்கியிருந்தோம், பட் அதனால் மீன் நாங்கள் குழம்பு வாங்கினோம். இந்த மீன் தான், இந்த மீன் அண்ட் மீன் குழம்பு வச்சு அடித்து பார்க்கலாம். அட்ட வேகமாக இருக்குது, நல்ல கார சார புளிப்பா. அதான் வீட்டு சாப்பாடு, வீட்டு சாப்பாடு தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. என்ன குழம்புக்கா வேறு இருக்கும்? ஐயோ அதெல்லாம் வாங்கிட்டோம். வேறு ஆ ரசம் கொடுங்க, ரசம் இல்லை வத்த குழம்பு கொஞ்சம் கொடுங்க.
ஸோ நம்ம மீன் குழம்பு வேற லெவலில் வச்சுருக்காங்க. இப்போ வத்த குழம்பு சூப்பராக தான் இருக்கும், வத்த குழம்பு கேட்டிருக்கோம். அருமை அவ்வளோ ஆம்லேட்டு ரியலி வந்து வேற லெவல் டேஸ்ட்டு லைட்டாக வரும். இது ஒரு விதமான கிராம ஏரியா தான், இவங்களும் அந்த சிட்டிலாம் கிடையாது, கிராமத்துக்காரங்க தான். அதனால் அந்த பக்குவம் வந்து இவங்ககிட்ட அப்படியே இருக்குது. அந்த கிராமத்து பக்குவம் கைப்பக்குவம் சொல்லுவாங்கள்ல, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த இவங்களோட சாப்பாடு, அந்த சாப்பாட்டில் வர்ற மனம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுண்ட வத்தல் இதெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு வத்த குழம்பு, ஏன்னா வத்த குழம்புனா சுண்ட வத்தல் தான் இருக்கும். அதனால் போட்டு நல்லா வத்த குழம்பு போட்டு பினஞ்சு ஒரு வாய் சாப்பிட்டு பார்க்கலாம். ஆ அல்டிமேட்டாக இருக்குது, தட்டி தூக்கிட்டாங்க. வத்த குழம்புனால பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக அந்த கசப்புத்தன்மை இருக்கும், அது அப்படியே கொண்டையில் இறங்கும். அது அதை அப்படியே நம்ம ஃபீல் பண்ண முடியுது. இதில் சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பருங்க, அருமையாக இருக்குது. ஏதாவது ஒரு நெகட்டிவ் சொல்லுங்க. ஏதாவது ஒரு நெகட்டிவ் அப்படின்னா இதெல்லாம் முடிச்சுட்டு நான் பில் பே பண்ண வேண்டியதாகிடுச்சுனா தான் நெகட்டிவாக போயிடும். நான் ரசம் கொடுங்கண்ணே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து வேலை இவங்க தான் ஓனர் வந்து கவனிக்கிற விதமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிரிச்ச முகமாகவே ஒரு மாதிரி சில இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டென்ஷனாக ஒரு மாதிரி பேசுவாங்க தெரியுமா, அப்படிலாம் இல்லை. அவன் அந்த அக்காவும் சரி அந்த அண்ணனும் சரி நல்லா சிரித்த முகமாகவே பேசுகிறாங்க, பழகிறாங்க. என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டு கேட்டு இது பண்ணுறாங்க. ஸோ அது நம்மக்கிட்ட மட்டும் இல்லை, எல்லார்ட்டையுமே அப்படி தான் பழகிறாங்க. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரசம் ஊற்றி சாப்பிட்றோம். ஓகே, ரசம் எனக்கு வந்து பெரிய அளவு அப்படி அப்படி அப்படிலாம் இல்லை. ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது, ரசம் ரசம் மாதிரி இருக்குது, ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லைம்மா. வத்த குழம்பு மாசு, மட்டன் குழம்பு மாசோ மாசு, மீன் குழம்பு சூப்பர், ரசம் ஓகே. போகண்டாப்பா, செமையான சாப்பாடு சூப்பராக சாப்பிட்டாச்சு. இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்குநேரியில் அந்த கோர்ட்டுக்கு பக்கத்தில், தாலுகா ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது. சுற்றி ஹோட்டலும் கிடையாதுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா சுற்றி ஹோட்டலும் கிடையாது. நல்ல பசியில் வந்த எங்களுக்கு ஒரு சூப்பரான விருந்து இது. நல்ல இலை போட்டு ஒரு நல்ல மீல்ஸ், நான்வெஜ் மீல்ஸ் நம்ம வந்து எங்கள் டீமோட வந்து சாப்பிட்டோம். எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது, அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து இப்படி இருக்கணும், போய் சாப்பிட்டா அப்படி இருக்கணும், அப்படி தான் இருந்தது. மட்டன் சாப்பாடை இடையில போட்டு வச்சோடனையுமே போன ஸ்பீடில் காணாமல் போயிடுச்சு, அப்படி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கடை கடை கடன் சாப்பிட்டோம், சூப்பராகவே இருந்துச்சு. 150 ருபீஸ்க்கு ஒரு ஒர்த்தான மட்டன் சாப்பாடு. வணக்கம் சார், என் பேர் சண்முகம். நான் வந்து ஒரு 22 வருஷமாக இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பாடு நல்லா தரமாக கொடுக்காங்க, நியாயமான விலையில் கொடுக்காங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. எல்லா மக்களும் விரும்பி வந்து சாப்பிட்றாங்க. இங்கே இந்த லொக்கேஷன் வந்து நாங்குநேரி கோர்ட்டு பக்கத்தில் இருக்குது, இந்திரா ஹோட்டல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஹோட்டல் இந்திராவில் ஒரு சூப்பரான சாப்பாடு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ நல்லாவே இருந்துச்சு. இவங்ககிட்ட மட்டன் சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த வீட்டு சாப்பாடு வேறு லெவலில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது. இதே மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருப்போம், பார்த்துட்டே இருங்க. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.